Hi friends, welcome to Craft Painting. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கைனெடிக் ஸ்டாண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப விரும்பி வந்து இதை வந்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இது ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 2 மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச் மண் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பீச் மண் இல்லைனா நார்மல் மண்ணவே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு எவ்வளோ கைனெடிக் ஸ்டாண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து மண் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, 1/2 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஃபெபிகால் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபெபிகால் எடுத்துட்டு இதை வந்து லைட்டாக விட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த அளவுக்கு விடுறேன். ஸோ நீங்கள் ரொம்பவும் விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக ஸோ ஓகே விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனை வச்சு. இது வந்து வீட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஸ்டாண்டு தான் இது. ரொம்ப ஸோ ஓகே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். பெயிண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லேஸ் ப்ளூ கலர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டானதாக வராது. ரொம்ப அதிகமாகலாம் வந்து தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி வந்து ஃபெபிகால் போட்டுக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கலர் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ சூப்பராக நமக்கு வந்து வீட்லேயே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து செஞ்சாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே நம்ம வந்து இதில் வந்து நம்ம விளையாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வந்து இந்த மாதிரி பெயிண்ட் இது இருக்குது. ஸோ பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வந்து வைக்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே நிறச்சி போட்டு பார்க்கலான்னு நினச்சேன். வருதான்னு தெரியல. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி பண்ணி விளையாண்டேன். பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா கத்தி வச்சு கட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு விளையாண்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் குட்டி குட்டி டப்பா இருக்கும் பார்த்திங்களா, ஸோ இதிலெல்லாம் நான் வந்து போட்டு பார்த்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தட் கைனெட்டிக் ஸ்டாண்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். இந்த சால்ட் நான் கம்மியாகவே நான் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டேன். நான் வந்து கம்மியாகவே எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல்கேட் பேஸ்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே ஸோ இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷாம்பில் வந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஷாம்புலவும் வீடியோ நான் போடுறேன். ஸோ ஓகே இப்போ நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா இது கூட வந்து இந்த கோல்கேட் பேஸ்ட் கூட இந்த சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா வரும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே இது கூட நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதாச்சும் நம்மளுக்கு பிங்க் கலரில் வருதான்னு பார்க்கலாம். போட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் வந்து விளையாடுறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கம்மியாக தான் செஞ்சுருந்தேன் இது. ஸோ ஓகே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. இதுலேயுமே நான் வந்து பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இதுலேயும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வருமான பயத்தோடு தான் பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. எனக்கு வந்து அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட்டு செஞ்சதோட இது வந்து ரொம்ப வந்து சூப்பர்னு சொல்லுவேன். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா விளையாண்டுருந்தேன். ஓகே ஸோ கோல்கேட் பேஸில் பண்ண இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாண்டு வந்து பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ணதோட இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே இது நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து செகண்ட் செஞ்சது மாதிரி வரல. ஸோ இது வந்து செகண்ட் செஞ்சது. ஸோ இது வந்து கோல்கேட் பேஸ்ட் வச்சு செஞ்சது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெபிகால் கம்மை வச்சு செஞ்சது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்ல போனால் இந்த செகண்ட் செஞ்சது வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சது நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நீங்கள் கன்ஃபார்மாக விளையாண்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.